இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்று உள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தோலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இதோ இந்த நாட்களிலே தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில், ஒருவேளை நாம் எதிர்பார்த்த வெற்றி மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். அதிலும் குறிப்பாக நாளைய நாளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கவலை இல்லை? பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், கவலை. எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ, நாளைய நாளிலே என்ன நடக்குமோ என்ற கவலை. பிள்ளைகளுக்கும் இதே போன்றுதான். தங்களுடைய அடுத்த நாள், அடுத்த ஆண்டு, அடுத்த வாழ்க்கை, இவைகளை குறித்து கவலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் படியளக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் நாம் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருந்து விடலாமா? ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. பவுல் அடியார் சொல்லுவார், உழைக்காதவன் உண்ணலாகாது. நாம் உழைக்க வேண்டும். ஆனால்
நம்மிடத்திலே மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். கடவுள் நம்முடைய உழைப்பை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவர் நமக்கு எது தேவையோ, எது சரியானதோ, அதை சரியான நேரத்திலே கொடுப்பார். இப்பொழுது நாம் ஒரு குறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு பெரிய திட்டம் நமக்காக இருக்கிறது, ஏதோ ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றி நமக்கு காத்திருக்கிறது, ஆண்டவர் அதற்காகத்தான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே பணம் பணம் என்று பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக பணம் தேவைதான், கடனை அடைக்க வேண்டும், குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும், பணம் தேவை, உழைக்க வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் எது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பணத்தை விட என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உடல் நலம் முக்கியமானது. பணத்தை விட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அமைதி மகிழ்ச்சி முக்கியமானது. அதை கெடுத்துவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் ஒருபொழுதும் உதவி செய்யாது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்ன செய்யும்? பிற்காலத்திலே மருத்துவமனைக்கு செலவிடப்படும். எனவே இந்த நாளிலே உங்கள் உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நலனை பார்த்து கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சி தான், அந்த மன நிறைவு தான் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும். இல்லை என்று சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் அழுது கொண்டே இருப்பீர்கள், புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை பார்த்து பார்த்து கொடுக்கிறீர்களே, இன்றைக்கு அவர்கள் ஜெபிப்பவர்களா இருக்கிறார்களா? அவர்களுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? அவர்கள் கோவிலுக்கு செல்லும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்களா? அவர்கள் படிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடிய பெற்றோர்களே, இதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இவைகள் மேலான செல்வம். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்கள் நமக்கு இருக்க முடியாது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு, கடவுளுடைய காரியங்களுக்கு, மகிழ்ச்சிக்கு, மன நிம்மதிக்கு, மன நிறைவுக்கு, நல்ல உடல் உள்ள சுகத்திற்கு. ஆனால் இவைகளை மறந்துவிட்டு பணத்திற்கு, பெயருக்கு, புகழுக்கு, திறமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அடிப்படையான விஷயத்தை மறந்து விடுகிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது, இவைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பவர்களே, கவலைப்படுபவர்களே, எது முக்கியம்? உடல் நலம் மேலானது, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மேலானது. நல்லவர்களாக, நல்ல பண்பு நிறைந்தவர்களாக, மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருங்கள். எனவேதான் பவுலடியார் சொல்வார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், இடைவிடாமல் இறைவனிடத்தில் ஜெபியுங்கள். பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருந்தால் யார் வேலைக்கு செல்வது, யார் குடும்பத்திற்கு உழைப்பது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒருபொழுதும் நம்மை உழைக்காமல் சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் மன நிறைவோடு ஒரு வேலையை செய்யுங்கள், அதில் ஒரு சுயநலம் இல்லாமல், பேராசை இல்லாமல், குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, உங்கள் உடல் உள்ள சுகத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை தருவார். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கையில் நிற்கும். இல்லை என்று சொன்னால், ஏதாவது ஒரு வழியிலே ஓட்டை பானையிலே நீரை ஊற்றியது போல வீணாய் போய்கொண்டே இருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யானதாக இருக்காது, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபொழுதும் முரண்பட்ட கருத்தை நமக்கு சொல்லித்தராது. நம்முடைய ஞானம் குறைவிட்டு இருப்பதனால் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் தான் இருப்போமே தவிர, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபொழுதும் தவறாய் நம்மை வழிநடத்திவிட முடியாது. எனவே இந்த நாளில நாம் நம்முடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், குடும்பத்திலே சமாதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்வோம். பணம், பெயர், புகழ் என்ற சுயநலத்திலே, பேராசையிலே நாம் உறவுகளை இழந்திருக்கலாம். அந்த உறவுகளை சரி செய்து கொள்வோம். ஆண்டவர் விரும்புவது ஒற்றுமையை, ஆண்டவர் விரும்புவது நம்முடைய மகிழ்ச்சியை. எனவேதான் அவர் நம்மோடு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்தி நம்மோடு தங்கியிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக.
கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, வானத்து பறவைகளுக்கு கூட படி எழப்பவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். இதோ இந்த புதிய நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை துதித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில நீர்தாமே எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வாரும், எங்களோடு தங்கும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய் எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவரே. இதோ இந்த நற்செய்தியின் வழியாக நீர் பல்வேறு நல்ல பண்புகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், உமக்கு பணிவிடை செய்யவும், உம்முடைய வார்த்தையின்படி அன்போடு இருக்கவும், உம்முடைய வார்த்தையின்படி இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கவும், உம்முடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்பவர்களாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. மனித பலவீனங்களினால் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், நாங்கள் கோபப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பிறரை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம் ஆண்டவரே, பிறரை நாங்கள் குறை பேசி இருக்கிறோம். இந்த நாளிலே எங்களை நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே, பண சொத்து ஆசை இல்லாமல் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் எங்களுடைய உழைப்பின் வழியாய் நீர் கொடுத்திருக்கிறீர், நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற மேலான எண்ணத்தோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில், இந்த அழைத்தல் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கவும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புள்ளவர்களாய் இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதியும், எங்கள் உடல் நலத்தை பேணவும், மனதை அமைதியோடு மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களை எல்லாம் உம் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, நீர்தாமே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், இந்த நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றும், மன குழப்பங்களிலிருந்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசீர்வதி, பொருளாதார நலன்களால் இந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. இதோ தேர்வு எழுதி அந்த தேர்விலிருந்து வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு செல்வதற்காக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய வழிகாட்டியருளும், நிறைய அவர்களுக்கு துணையாய் இருந்தருளும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய உயிர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.